வணக்கம், நான் ரசிகா. இன்றைக்கி காஸ்க்ளவுட்லேருந்து ப்ரெசென்ட் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வாட் இஸ் இடபிள்யூஎஸ் லைட் சேல், இசி டூ வர்சஸ் லைட் சேல். ஃபஸ்ட்டு நம்ம வாட் இஸ் இடபிள்யூஎஸ் லைட் சேல் அப்படிங்கிறத பார்க்கலாம். அமேசான் லைட் சேல் இஸ் அ கிளவுட் சர்வீஸ் ஆஃபர்ட் பை அமேசான் வெப் சர்வீசஸ் தட் பண்டில் கிளவுட் கம்ப்யூட் பவர் அண்ட் மெமரி ஃபார் நியூ ஆர் லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் கிளவுட் யூசர்ஸ். நமக்கு தெரியும் இசி டூ அப்படிங்கிறது என்னென்னா வந்து அதுலேயும் கம்ப்யூட் பவர் இருக்குது, ஆனால் என்னென்னா வந்து அது எல்லாமே செப்பரேட்டாக இருக்குது. ஸோ நம்மளோட யூசேஜ் அண்ட் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்றப்பில் நம்ம வந்து போயிட்டு பிக் பண்ணணும்னு. பட் இந்த லைட் சைடில் பார்த்திங்க அப்படின்னா வந்து இது பண்டிலாக இருக்குது, கம்ப்யூட் பவரும் அண்ட் மெமரி எல்லாமே. ஸோ அது என்ன ஆகுதுன்னா வந்து லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ்ட் கிளவுட் யூசர்ஸ், ஃப்ரெஷர்ஸ் உள்ளே வராங்கன்னா அவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த லைட் சைடில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஸ் அ வர்ச்சுவல் சர்வர் தட்ஸ் காஸ்ட் எஃபெக்டிவ், ஃபாஸ்ட், ரிலையபிள் வித் அன் ஈஸி டு யூஸ் இன்டர்ஃபேஸ். கண்டினியூவேஷனில் நமக்கு இந்த ஃபீச்சர்ஸ் ஆஃப் அமேசான் லைட் ஸ்டைல் என்னங்கிறது பார்க்கலாம். முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி தான், ஈஸி அண்ட் ஃபாஸ்ட், பில்ட் ஆன் AWS, க்ரோ வித் யுவர் பிஸ்னஸ், ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன், லோ ப்ரெடிக்டபிள் காஸ்ட். ஏன்னா இது வந்து ப்ரீ டிஃபைன்டு டெம்ப்ளேட்ஸாக நமக்கு அதுக்கு இருக்கிறதுனால. ஸோ இதோட டிஃப்ரென்சியேஷன் தட் இஸ் ஈஸி டூ வர்சஸ் லைட் ஸ்டைல் என்னங்கிறத பார்க்கலாம். நமக்கு ஈஸி டூனா என்னென்னு தெரியும், லைட் சேல்னா என்ன தெரியும், ரெண்டுமே வர்ச்சுவல் சர்வர் தான். ஆனால் என்னென்னா வந்து அதோட ப்ராசஸ் அண்ட் தி யூசேஜ் வந்து வேரி ஆகுது கொஞ்சம். ஸோ அதில் ப்ரைசிங் வந்து வேரியேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி சூட்டபிலிட்டி பார்த்திங்க அப்படின்னா வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் அந்த மாதிரி சர்வீசஸ்க்கெல்லாம் ஈஸி டூ மட்டும்தான் பர்ஃபெக்டாக சூட் ஆகும், லைட் சேல் வந்து அதுக்கு வந்து சூட் ஆகாது. ப்ரீ கான்ஃபிகர் டெம்ப்ளேட்ஸ் தான் வந்து லைட் சேலில் இருக்குது. AWS ஈஸி டூவில் வந்து என்ன பார்த்திங்கன்னா, ஆட்டோ ஸ்கேலிங்கிற அந்த ஒரு ஃபீச்சரை ஆட் பண்ணும் போது தான் நமக்கு அந்த டெம்ப்ளேட் வந்து அதில் ஆட் ஆகும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அதில் மெமரியும் கம்ப்யூட் பவரும் ப்ரீ கான்ஃபிகர்ட் டெம்ப்ளேட்ஸாக அதில் இருக்குது லைட் சைடில். அப்புறம் API இன்டெக்ரேஷன் இருக்கும். ப்ரைசஸ் ஃபார் இன்ஸ்டன்ஸ் வந்து வேரி ஆகும். ஏன்னா இது ப்ரீ கான்ஃபிகர்டுங்கிற போது அதில் பிஃபோர் தட் இட் செல்ஃப் நமக்கு வந்து அதில் அதோடய காஸ்ட் தெரிஞ்சிடும். ஈஸி டூவில் வந்து நம்ம பிக் பண்ணுற அந்த பர்டிகுலர் அந்த கம்ப்யூட் பவர் மெமரி அதை வச்சு தான் நமக்கு அந்த காஸ்ட் வந்து டிசைட் ஆகும். ஸோ இதெல்லாம் தான் அந்த ஈஸி டூக்கும் லைட் சைலுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ். நன்றி.